தமிழக காவல்துறை போலீஸ்மேன் அத்தனை பேருக்கு வந்து சட்டப்படியான ஒரு வேண்டுகோள், நான் வந்து காஷன்லாம் வைக்கல, சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் என்னன்னா, ஆஸ் பர் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் உங்களுடைய சொத்து விவரத்தை வந்து நீங்கள் வந்து ஹையர் அஃபீஷியன்ட் வந்து எவ்ரி இயர் வந்து நீங்கள் வந்து தாக்கல் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஆர்டிஐயில் வாங்கி வச்சுருக்கேங்க சம் டீடைல்ஸ். அதாவது வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்லேருந்து த லாஸ்ட் கிரேடு கான்ஸ்டபிள் வரைக்கும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை வந்து இதுவரையும் தாக்கல் பண்ணல. அதாவது என்ன க்வெஸ்சன் வருதுன்னா, என்லிஸ்ட்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் ப்ராப்பர்ட்டி என்ன, என்லிஸ்ட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ப்ராப்பர்ட்டி என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட் எஸ்ஐன்னு வச்சிங்களேன், எஸ்ஐயே எவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து பணியில் இருந்தீங்க, அப்போ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ அசட்ஸ் வேல்யூ என்ன, லிக்விட் அசட்டும் சரி சாலிட் அசட்டும் சரி. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜாக கிடந்து நீங்கள் இன்ஸ்பெக்டராக கூட வந்திருப்பீங்க, டிஎஸ்பியாக வந்திருப்பீங்க, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ எப்படி வந்து அக்யூமுலேட் ஆச்சு, உங்களுடைய இன்கம் என்ன. போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் கரெக்டாக இருக்குது, ஜஸ்டிஸ் எஸ் நாகமுத்து வந்து தான் அத்தாரிட்டி ஆஃப் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இன்றைக்கி எங்களோட ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில், ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் எஸ் நாகமுத்து. அவர் சொல்வார், யாருமே ஃபைல் பண்ணுறது இல்லைங்க கிருஷ்ணமூர்த்தி அப்படிம்பார். ஸோ இதுவரையும் யாருமே ஃபைல் பண்ணலை, இனிமையாவது ஃபைல் பண்ணிடுங்க. ஏன்னா அங்கங்கே உள்ள அட்வொகேட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணணும்னா, அந்தந்த ஸ்டேஷனில் அதாவது நம்மளுடைய சகோதர சகோதரிகள் வழக்கறிஞர்கள் வந்து எல்லாத்தையும் கேட்க வேண்டாம், அவங்கவுங்க லிமிட்டில் உள்ள ஸ்டேஷனில் உள்ள அந்த போலீஸ் கான்ஸ்டபிள்லேருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும், இல்லை டிஎஸ்பியோ இல்லை ஏசியோ அது வரை அவங்க வரைக்கும் அவங்க போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரில் படி சொத்து விவரத்தை வந்து ஏர் ஆஃபீஸில் தாக்கல் பண்ணாங்களா இல்லையா. அப்படி தாக்கல் பண்ணலன்னா ஆஸ் பர் தமிழ்நாடு போலீஸ் டிசிப்ளினரி அண்ட் கான்டக்ட் ரூல்ஸ் ப்ரொசீடிங்ஸ் பிரகாரம் அவங்க மேலே டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இது எல்லா பிரதர் அண்ட் சிஸ்டர் அட்வொகேட்ஸ் அண்ட் சமூக ஆர்வலரும் இதை வந்து ஒரு பொதுநலமாக பண்ணணுங்க, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாத்தாங்குளம் இன்சிடென்ட்டுடைய இம்பேக்ட் இது. நன்றி, வணக்கம்.